மல்டி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனைக்கு சென்று வரும் நோயாளிகள் தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்வதாக புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளது. என்னோட பாய் ஃப்ரெண்டோட காலில் போட்டிருந்த கட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக அவர் இங்கே அழைச்சிட்டு வந்திருந்தார். ஒன் ஹவர் கழிச்சு போய் பார்த்தா அங்கே யாருமே காணோம். நீங்க சொல்ற ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் நேத்தே ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்களே. தேன்மொழி, வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், சைலண்டாகவே இருக்கியே, என்ன விஷயம் சொல்லுமா? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுன்னு பெரியவங்கள்லாம் முடிவு பண்ணியிருந்தீங்க. ஆனால் இப்போது ராஜாமணி கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறான். சுகுணா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நம்ம கல்யாணம்னு அடிக்கடி கிச்சா சொல்லிகிட்டே இருப்பான். சுகுணாக்கு முதல்ல ஒரு நல்ல வரன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இல்லை தேன்மொழி, அதுக்கு அவசியம் இல்லை. உங்கள் கல்யாணம் நடக்கட்டும், என் கல்யாணம் கொஞ்சம் இழுத்து பறித்து தான் நடக்கும் போல இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் காத்துன்னு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இத்தனை நாள் சந்தோஷமாக தானே காத்துக்கிட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு போகிறோம். அப்படி சொல்லாதம்மா, யாருக்கு எப்போ கல்யாணம் நடக்கணுங்கிறது நம்ம கையில் இல்லை, அது பகவானுடைய செயல். உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் சுகுணாவோட கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா அதுக்கு என்ன பண்ண முடியும்? சுகுணாவுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், ஆனால் அவளுக்கு பிறந்திருக்கிற ஆம்டியா எங்கே இருக்கான்னு தான் நம்ம கண்ணுக்கு தெரியல. அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வர வேண்டாமா, அனாவசியமாக உன்னையே காக்க வைக்கிறது. அடுத்த முகூர்த்தத்திலே உங்கள் கல்யாணத்தை நடத்திவிடலாம், என்ன சொல்கிற? நீங்கள் பெரியவங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான். சம்பந்தி வணக்கம். அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. என்ன நின்றுட்டீங்க, முதல்ல வந்து உட்காருங்க. அப்புறம் எப்படி வந்தீங்க? பஸ்ஸில். என்னது, பஸ் இல்லையா? உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்குல்ல, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணியிருப்பேன்ல. என்ன சம்பந்தி, நீங்கள் என்னெல்லாம் வேத்து மனுஷன் நினைக்காதீங்க. அம்மா, என்னது அது? வினோதனைக்கு பிடிக்கும்னு சீடை பழம் கடலை மிட்டாயெல்லாம். கடலை மிட்டாயா? முதல்ல எடுங்க சம்பந்தி, அதை அதை வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்கீங்க, வந்தோடனே கொடுக்க வேண்டாமா? அப்பா, கடலை மிட்டாய் யார் செஞ்சா? தேன்மொழி செஞ்சு கொடுத்தா, வினோதனைக்கு ரொம்ப பிடிக்கும்னு. தேன்மொழி செய்வாங்க, அதெல்லாம் இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. என்னது அம்மா, அப்புறம் அந்த தேன் குழல் ஆப்பம் இதெல்லாம் செய்வாரா? ஆ, அப்படியா? இங்கே ஒன்றும் இல்லை. அன்றைக்கி அப்படி தான் மவுண்ட் ரோடு வழியாக போயின்ட்டுருக்கேன் காரில், ஒரு வயசானம்மா உட்காந்து ஆப்பம் சுட்டுருக்கா, அப்படியே அங்கே போய் உட்காந்து குஞ்சி சாப்பிடணும்னு தோணுது. அப்படியிலையே ஸ்டேட்டஸு, எங்கே போகலாம், எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோட்டலுக்கு போ, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்கிறா. இதெல்லாம் எங்கே, நீங்கள் எதுவுமே சாப்பிடுவீங்களா? ஆ, கொடுத்து வச்ச ஆத்மா. இங்க பாருங்க, கோடீஸ்வரன் நான் பிறந்துட்டு ரொம்ப அல்லல் படுறேன் சாமி. கிருஷ்ணருக்கு குச்சரர் அவள் கொண்டு போய் கொடுத்த மாதிரி இந்த கடலை மிட்டாய் கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன், இதுக்கு போய். கிருஷ்ணர் அந்த அவளை சாப்பிட்ட அப்புறம் குசேலம் பெரிய ஆளாயிட்டான், பணக்காரன் ஆயிட்டான். இங்க எனக்கு அந்த பவர் இல்லையே. வாமா வினோ, வா, நான் அங்கே நின்ட்டேன். வாங்கப்பா. இன்னைக்கு ஒரு நாள் ஃபார் எ சேஞ்ச் என் பொண்டாடி சமைக்கட்டும், அவர் சாப்பிட்டோம், அப்பதான் நான் படுற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு புரியும். போங்க மாமா, எங்க அத்தை நல்லாவே சமைப்பாங்க பாத்தீங்களா. நம்ம எதிரில ஒத்துமையா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க, எல்லார் வீடு மாதிரிதான்.
இதெல்லாம் நம்பிடாதீங்க. நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறது பொறுக்கவே பொறுக்காத உங்க மாமாக்கு. சரி, நான் சமையல் வேலையை பாக்குறேன். நீ அவங்களுக்கு உதவியாரு. எடுத்துட்டு என்னம்மா தூக்கம் வரலையா? உன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி கவலையா? ஈஸ்வரன் சார் வந்து இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற ஐடியா பத்தி சொல்லும் போதே எனக்கு சந்தேகம்தான். நினைச்சேன் ராஜாமணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு. அப்படியே அவர் ஒத்துன்னு இருந்தாலும் அது எனக்காக இருந்திருக்காது. அவர் தங்க தேன்மொழிக்கு கல்யாணம் நடக்கணுமே அப்படின்றதுக்காக தான் இருந்திருக்கும். அப்படி வேண்டா வெறுப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத விட வேண்டான்னு சொல்றது தான் உத்தமம். அதைத்தான் அவர் செஞ்சிருக்கார். அதுக்காக நாம சந்தோஷம்தான் படணுமா? அவன் உன்னை வேண்டான்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்னடி யோகிதை இருக்கு? இந்த மாதிரி அவன் சொன்னதுக்கு நிக்க வச்சு சுடணும் போல இருந்தது. சரி, சுகுணாவை கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் அந்த வெட்டி ஆஃபீஸருக்கு இல்லைன்னு நான் நினச்சிட்டேன். யாரையும் இலக்காரமாக பேசப்படாதுமா. இன்னைக்கு வெட்டி ஆஃபீஸர் ராஜாமணி, நாளைக்கே அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா ஆஃபீஸர் ராஜாமணி. நம்ம எதுக்கு மற்றவாளை பற்றி குறைவாக பேசணும்? சுகுணா, உன் அருமை யாருக்குமே தெரியலடி. நீ ஒரு அற்புதமான பிறவி. கரெக்டு தான். அற்புதமான பொருளை குழங்கி பழசாக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. அதான் நான் ஒரு அற்புதமான பிறவின்னு தெரிஞ்சுட்டு எல்லாரும் எட்டக்க நின்று பார்த்துட்டு போயிடுறா. நான் இதுக்காக வருத்தப்படலம்மா. நீயும் வருத்தப்படாதே. ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ராஜாமணி கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டான்னு தேன்மொழி வந்து சொன்னதும் நான் பயந்தே போயிட்டேன். என் கல்யாணம் நடக்கலையேங்கிற வருத்தத்தில் கிச்சா தேன்மொழி கல்யாணம் விஷயத்தில் நீ அவசரப்பட்டு அபத்தமாக ஏதாவது முடிவு எடுத்துடுவியோன்னு பயந்தேன். ஆனால் ரொம்ப சரியான முடிவெடுத்து எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துட்டேன். தேங்க்ஸ்மா. சுகுணா, உங்கள் அப்பா ரொம்ப ராசியானவர். அவர் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் எல்லா காரியங்களுமே நிறைஞ்ச மனசோட நல்லபடியா நடந்துருந்தது. எந்த வேளையில அவர் இந்த ஆத்தை விட்டு போனாரும் அன்னியிலிருந்து ஒரு சுபகாரியங்களும் நடக்கவே இல்லை. தேன்மொழியும் ராசியான பொண்ணுதான். அவ இந்த ஆத்துக்கு வந்த அப்புறமாவது நம்ம கவலைகள் பிரச்சனைகள்லாம் தீரும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ ரெண்டு பேர் கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னு நான் மனப்பூர்வமா ஒத்துட்டேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. ஏதோ அவ அம்மா விதிவசத்தால திடீர்னு போயிட்டாலும் அந்த துக்கத்திலேயே தன்னை கரைச்சிக்காம வினோதினி கல்யாணம், இளவரசி கல்யாணம், பிரியா படிப்பு, இப்ப தன்னோட கல்யாணம்னு தேன்மொழி நிமிந்து நிக்கிறா. நாம வலை போட்டு தேடினாலும் இந்த மாதிரி மாட்டுப்போன் நமக்கு அமையாது. அவளை மிஸ் பண்ணாம இருக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கே சுபிட்சம். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். பிரேமுக்கும் உனக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை தேன்மொழி மூலமா நிறுத்தி பகவான் உனக்கு அனுகூலம் பண்ணார். இப்போ அந்த பொண்ணு இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணாக வந்து அவன் மூலமாகவே உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு பகவான் நினச்சிட்டு இருக்காரோன்னு கணத்தில் போட்ட கல்லாக இருக்காம கை காலை அசைச்சு ஒரு தப்படியாவது எடுத்து வைக்கலாம் இல்லையா? ரொம்ப கரெக்ட்மா. தேன்மொழி இந்த ஆத்து மாட்டு பொண்ணாக இருந்து நடத்த வேண்டிய கல்யாணம் இது. அதுக்கு முன்னால் நீ அவசரப்பட்டா நடக்குமா? அம்மா, வயசான காலத்தில் இதெல்லாம் நினச்சி கண்ணை முழிச்சு உடம்ப கெடுத்துக்காம நீ முதல்ல படுத்துன்னு தூங்குவியான். சுகுணா, நீ நிஜமாவே ஒரு அற்புதமான பிறவிடி. அவன் வேண்டான்னு சொன்னப்புறம் நீ திகச்சு போய் நிற்காம அம்மாவுக்கே ஆறுதல் சொல்கிற பாரு.
இப்பேற்பட்ட பொண்ணுக்கு இப்படி இல்லாமா? இந்த பகவான் யாருக்கு யாரோட முடிச்சு போட்டிருக்கான்னு தெரியலையே. சுகுணா, முந்தினா தனக்கு தானே கற்பனை பண்ணிட்டு சிரிச்சுன்னு இருப்பியே, இப்போ விட்டுட்டியா? அப்படி கற்பனை பண்ணியாவது சரின்னு நீ சொல்றது புரியறது. நீ தானே சொல்லுவ இப்படி கெக்க பெக்கன்னு சிரிச்சுட்டு இருந்தா போற ஆத்துல பைத்தியம் நினைச்சுப்பான்னு. அதான் விட்டுட்டேன். பகவானே, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் குழந்தைக்கு ஒரு நல்லது பண்ணுப்பா. என்ன பண்ற நீ? சொந்த வீட்டிலே தெரிய அசிங்கமால உனக்கு? ஊர்ல இருந்து வந்தவங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டா சாப்பிடறதுக்கு துரோகம் பண்றியா? இங்க மட்டும் என்ன வாழுது? நீ பெரிய யோக்கியனோ? நானாவது சோப்புக்கு வெத்தலை பாக்குக்கு திருடுறேன், நீ ஊரை ஏமாத்தி லட்ச லட்சமால திருடுற. யார் சொன்ன திருடுறேன்னு? யார் சொல்லணும் இல்ல யார் சொல்லணும்னு? அம்பாளுக்கு சக்கர பொங்கல் படைச்சு வச்சுக்கிட்டு பார்க்க வந்தவங்களை எல்லாம் வெளியே கூட்டிட்டு போயிட்டுருங்க. அந்த நேரம் பார்க்க வேலைக்கார பிள்ளை வந்து சக்கர பொங்கலை எடுத்துட்டு போயிடுறா. அப்புறமா அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து, ஐயோ பாத்தீங்களா அம்பாள் சக்கர பொங்கலை எல்லாம் தின்னுட்டா அப்படின்னு சொல்லி ஏமாத்துறீங்களே, இதுக்கு பேர் தில்லு முல்லுல்லாக்கும். நீ சரியா பாக்கல, சாப்பிட்டது அம்பாள் தான், வேலைக்கார பொண்ணு பின்னாடி துணி துவச்சிட்டு இருக்கா. அம்பாளுக்கு நம்பாளுக்கு வித்தியாசம் தெரியாதாக்கும்? இந்தா என் ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன். ஆமா, அப்பவே ஒன்னு நான் அசிங்கப்படுத்திருப்பேன், நான் பெத்த மகனாச்சேன்னு ஒன்னு விட்டு வச்சேன். இல்லைன்னா அப்பவே அந்த பிள்ளைய கையும் களவுமா பிடிச்சி ஊரை கூட்டு தில்லு முலையில அம்பலப்படுத்திருப்பேன். ஆமா, நான் சொல்றதை கேளுமா? நீ பேசாம இருடா, அவளை கூப்பிட்டு நான் கேக்குறேன். நீ எதுக்கு அந்த பொண்ணெல்லாம் கூப்பிடுற? நீ பேசாம இருடா, பேசாம இரு. குட்டியம்மா, குட்டியம்மா இங்க வாங்க. நான் சொல்றதுக்கு அந்த பொண்ணு பேசாம இருடா. ஏண்டி, நீ தானே சங்கர் பொங்கல் எடுத்துட்டு போன? இல்லையே. நீ போமா. ஏய் பேசாம இருடா. வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு படைக்கிற சக்கர பொங்கலை நீ தானே எடுத்துட்டு போற? இல்ல பாட்டி, நான் எடுக்கல. இடையே உன் முழிய தோண்டிடுவேன், உண்மையை சொல்லு, சக்கர பொங்கலை நீ தானே எடுத்துட்டு போன? இல்ல. அடியே அடியே, உன்னை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், சக்கர பொங்கலை நீ தானே எடுத்துட்டு போன? போலீஸ்ல தானே பிடிச்சு கொடுங்க, ஆண்டாள் அம்மா வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. பாத்தியா எப்படி பேசுறேன்னு? அட பாவி, என்னமா பழக்கப்படுத்தி வச்சிருக்க. ஏன்டா உனக்கு, ஏ உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, சக்கர பொங்கல் நீ எடுத்துட்டு போனேன்ல? இல்ல பாட்டி, நான் எடுத்துட்டு போல. அடே ராசாத்தி, உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்ன? கோழி பிரியாணி பிடிக்கும். கோழி பிரியாணி பிடிக்குமா? நான் உனக்கு கோழி பிரியாணி வாங்கி தரேன். சக்கர பொங்கல் நீ தானே எடுத்துட்டு போல? அது உனக்கு வாங்கி தரேன். சக்கர பொங்கல் நீ தானே எடுத்துட்டு போன? இல்ல பாட்டி, நான் எடுத்துட்டே போல. நீ என்ன கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டா, அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வச்சிருக்கோம். பாவி பயில, அடியே உண்மையை சொல்லு, உன் கழுத்த நெரிச்சிருவேன். நீ சக்கர பொங்கல் எடுத்துட்டு போல? நிஜமா எடுத்துட்டு போல. ஐயோ அடியே, உனக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னு ஆசை இல்ல? பாட்டி, எங்க அம்மாவோ உடம்பு சரியாம இருக்காங்க, எங்க அப்பாவோ குடிச்சிட்டு இருக்காங்க, வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க 1000 ரூபாய் தரேன்னாங்க, அதனாலதான் வேலைக்கு வந்தேன். ஆஹா, அடே என்னமா பழக்கப்படுத்தி வச்சிருக்கடா. பட்டினத்துதான் சகஜம். நான் பண்ணலன்னா கூட வேற ஆள் பண்ண போறாங்க, பண்ண போறாங்களா பண்ணிட்டே இருக்காங்க, அதனால நீ கண்டுக்காத, புரியுதா? ஏண்டா உன் பொண்டாட்டி என்ன என்ன பாடுபடுத்துறா, அளவு குத்தி என்ன எவ்வளவு கேவலப்படுத்துறா. அடே, நான் உன்னை விட்டாலும் விடுவேனே தவிர உன் பொண்டாட்டிய நான் விட மாட்டேன்டா. என்ன பண்ணுவ? Shiva Hara Hara Shiva Shiva Hara Hara Shiva Shiva Hara Hara Shiva Shiva Hara Hara
சிவ சிவ சங்கர சாம்ப சதா சிவ 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 சங்கர சாம்ப சதா சிவ 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 சங்கர சாம்ப சதா சிவ 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 சிவாய நமவோ சிவ 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 சிவாய நமவோ ஹர 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 ஹராய நமவோ ஹர 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 ஹராய சிவ 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 சிவாய நமவோ சிவ 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 சிவாய நமவோ ஹர 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 ஹராய நமவோ ஹர 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 ஹராய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய சாயி ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவ சிவா ஹர ஹர சிவ சிவா ஹர ஹர சிவ சிவ சங்கர சாம்ப சதா சிவ 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 சிவாய நமவோ சிவ 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 சிவாய நமவோ ஹர 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 ஹராய நமவோ ஹர 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 ஹராய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ சாயி ஓம் நம சிவாய சிவாய சிவா ஹர ஹர சிவ 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 சங்கர சாம்ப சதா சிவ 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 சிவாய நமவோ சிவ 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 சிவாய நமவோ ஹர 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 ஹராய நமவோ ஹர 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 ஹராய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ சாயி ஓம் நம சிவாய சிவாய சிவ சங்கர சாம்ப சதா சிவ என்னடி சரசு எப்படி திடீர்னு இந்த அதிசயம் நடந்தது இங்க பாருங்க அறுபதாம் கல்யாணத்தும் போதே அத்தையும் பேர் தாலி எடுக்க கையை அசைக்கும் போது நேக்கு புரிஞ்சிருத்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிடும் இல்லை மண்ணி கோட்டக்கல் வைத்தியத்தினால குணமாச்சுன்னு சொல்கிறத விட கிச்சா கொடுத்த பணத்தினால தான் குணமாச்சுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பணம் என்னத்த பெரிய பணம் நான் அன்றைக்கே சொல்ல நம் பாத்தில் திரும்ப ஒரு மிராக்கிள் ஆக போதுன்னு அந்த மிராக்கிள் தான் இது எல்லாம் ஆண்டவன் செயல் ஆமாம் கிச்சா செத்த முன்னாடி நான் ஆற்றுல படுத்துட்டு இருந்தேன் யாரும் என்னை தட்டி எழுப்புற மாதிரி இருந்தது திரும்பி பார்த்தேன் இவர் தான் கனவுன்னு நினச்சிட்டு இருந்தேன் மறுபடியும் இவர் தான் தட்டி எழுப்புறார் அந்த ஆச்சரியத்தை என்னால் தாங்கிக்கவே முடியல உடனே இவர் உங்கள்ட்ட காட்டணும்னு சொல்லி அழிச்சுட்டு வந்தேன் பண்ணி கிச்சா தென்மொழி கல்யாண பத்திரிக்கை வந்தது அது பகவான் படத்துக்கு முன்னால் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் மாப்பிள்ளைக்கு குணமாக இருக்குன்னா இது பகவானோட கிருபைன்னு தான் சொல்லணும் அத்தின் பேருக்கு பேச்சு வருதான் கேளு அக்கா உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா இல்லை மணி நடக்கிறார் பேச்சு பகவான் புண்ணியத்தில் சீக்கிரமாக பேசிடுவாருன்னு நினைக்கிறேன் சென்னையில் உள்ள மல்டி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனைக்கு சென்று வரும்
நோயாளிகள் தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்வதாக புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளது. என்னோட பாய் ஃப்ரெண்டோட காலில் போட்டிருந்த கட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக அவர் இங்கே அழைச்சிட்டு வந்திருந்தேன். 1 hour கழிச்சு போய் பார்த்தா அங்கே யாருமே காணோம். நீங்கள் சொல்கிற ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் நேற்று ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்களே.